வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாகேஸ்வரிஸ் கிச்சன் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே எல்லாரும் வீட்டில் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து இதை கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சதுக்கப்புறம் தான் போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ என் பசங்களும் வந்து கிருஷ்ணா மாதிரி ராதா மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க நான் அதையும் காட்டுறேன் ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன பலகாரம் பண்ணேன் அப்படின்றத காட்டுறேன் இந்த ரெசிபி வீடியோ வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன் ஏன்னா இது விலாகுன்றனால ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால ஜஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டு ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை இன்னும் நாகேஸ்வரிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நாகேஸ்வரிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ நான் எப்போல்லாம் புது புது வீடியோ போடுறேனோ நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம் ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு ஸோ ரொம்ப சின்னதாக தான் பண்ணுறேன் இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மார்னிங் விலாகு ஈவினிங் விலாக் அந்த மாதிரி போடுறேன் இப்போ நான் வாசலில் வந்து அரிசி மாவு அரைச்சிட்டு அதில் கோலம் போடுறேன் கொஞ்சம் சரியாக வரல பட்டு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அரிசி மாவு அரைச்சிட்டு தான் வந்து செஞ்சேன் அரிசி மாவு கடையில் வாங்கினதில்லை அரிசி ஊற வச்சு மிக்சியில் ஆட்டி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் சாக் பீஸில் தான் போடலான்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து சரி அரிசி மாவில் போடலாம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்னு பண்ணேன் பட் ஆக்சுவலாக வந்து தண்ணி ரொம்ப ஊற்றிட்டதுனால எங்கே பார்த்தாலும் ஒரே டாட் டாட்டாக வந்துச்சு அது தொடச்சி எடுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்ச நேரம் டைம் ஆயிடுச்சு இது வேறு ஒர்க்கிங் டேயில் வந்துருச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஈவினிங் ஒரு 4:30 தான் நான் ஸ்டார்ட்டே பண்ண ஆரம்பித்தேன் எல்லா ப்ரிப்ரேஷனும் ஏன்னா ஒர்க் பண்ணுறதுனால ஸ்டார்ட் பண்ண முடியல முன்னாடி ஸோ ஈவினிங் வந்து ஒரு 5:00 வாசல் வந்து சும்மா தெளிச்சுட்டு கோலம் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு கிருஷ்ணர் பாதம் வரையணுன்ட்டு வரைஞ்சேன் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆக்சுவலாக வந்து கிருஷ்ணர் வந்து ரெண்டு பாதம் ரெண்டு ஸ்டெப்பு வர மாதிரி தானே வைக்கணும் பேபின்ற பேபி கிருஷ்ணான்றனால நம்ம கிட்ட கிட்ட போடணும் ஆனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் ஒரே ஒரு ஸ்டெப்பு நம்ம நார்மலாக நம்ம நடந்து வந்தால் எப்படி இருக்கும் ஒரு ஸ்டெப் பக்கத்தில் இன்னொரு ஸ்டெப் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சு போட்டுட்டேன் எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நானே நோட் பண்ணேன் எங்கள் வீட்டுக்காரும் அதை பற்றி எதுவுமே சொல்லலை கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்துச்சு நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் வந்து நம்ம நடக்கும்போது கால் ஸ்டெப்பு எப்படி ஒன்று பக்கத்தில் ஒன்று வைப்போமோ அந்த மாதிரி போட்டேன் ரெண்டு கிருஷ்ணர் சின்ன கிருஷ்ணர் வர்ற மாதிரி நான் போடலை அது நான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை மறந்துட்டேன் நான் ஸோ கார்டன்லேருந்து பறிச்சிட்டு வந்த பூ ரோஸ் கொஞ்சம் இந்த பிங்க் கலர் சாமந்தி எல்லோ கலர் சாமந்தி இந்த ஆரஞ்சு கலர் அப்புறம் கொஞ்சம் மறிக்கொழுந்தும் பறிச்சிட்டு வந்திருக்கேன் இது மொத்தமே எங்கள் வீட்டு கார்டனில் வந்த பூ தான் இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்டேருந்து பறிச்சிட்டு வந்தேன் அப்புறம் ஜாதி மல்லியும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் தான் பூத்திருக்கு இன்றைக்கி ஒரு 10-15 பூ பூத்துச்சு அதையும் பறிச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ எங்கள் வீட்டு கிருஷ்ணர் எங்கள் வீட்டு குட்டி ராதா மை லிட்டில் கிருஷ்ணா அண்ட் மை லிட்டில் ராதா வாட்ஸ் யுவர் நேம் தனிஷ் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸோ நான் இன்றைக்கி என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு காட்டுறேன் பாயசம் பண்ண பால் பாயசம் வடை பால்கோவா இது வந்து அவலில் செஞ்ச லட்டு சீடை முறுக்கு நான் ஆல்ரெடி இந்த முறுக்கு வீடியோவும் பால்கோவா வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லைன்னா எனக்கு இமெயில் அனுப்புங்க
லுக்கிங் க்யூட் டனிஷ். ஸோ எங்கள் வீட்டு குட்டி ராதா இந்த அம்மா தான். எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பண்ணுங்க.